இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2022 இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன குவாட்ராட் அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷியன் பேய் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான இந்தோனேஷியன் பேய் படம் பார்த்ததுக்கான திருப்தி எனக்கு இருக்கு. அதே திருப்தி இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கும் இருக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதுங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்திலே கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல உள்ள பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குது போல. அதனால ஒரு மந்திரவாதி அந்த பையனோட உடம்புல இருக்கிற அந்த பேயை விரட்ட முயற்சி பண்றப்போ அந்த பேய் அடங்கவே மாட்டேங்குது. அங்குள்ள எல்லா பொருளையுமே இந்த மந்திரவாதி மேல தூக்கி அடிக்குது. அப்ப அந்த பையனோட உடம்புக்குள்ள இருக்கிற பேய் அப்படியே அந்த இடத்துல பறந்து, டேய் நீ சாத்தான் கிட்ட விளையாடிட்ட, அதுக்கான பலனை நீ கண்டிப்பா அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையனை அடிச்சு தூக்கிடுது. அதுக்கப்புறம் அந்த பையன் அடிச்சு பிடிச்சி ஓடி போயிட்டு பார்த்தா அந்த பையன் நல்லாதான் இருக்கான். ஆனா திடீர்னு அவனோட உடம்புக்குள்ள மறுபடியும் அந்த சாத்தான் வந்து அவனோட கழுத்தை திருக்கி அவனை கொடூரமா கொன்னுடுது. இதை பார்த்த அந்த பேய் ஓட்டுறவனு பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா இவனோட மகன் தான் அந்த குட்டி பையன், அண்ட் இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோவும் கூட. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவை போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஜெயில தூக்கி போட்டுறாங்க. ஏன்னா இவனுக்கு இவனோட மகனை கொண்டது அந்த சாத்தான் அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரியும். பட் கவர்மெண்ட்டும் போலீஸும் அந்த பையன் சொல்றதை நம்பாது இல்லையா? அதனால புள்ளைய அப்பனே கொன்னுட்டானு ஒரு கேஸ போட்டு நம்ம ஹீரோவை ஜெயில அடைச்சிருவாங்க. இதனால நம்ம ஹீரோவுக்கு அல்லாஹ் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த முஸ்லீம்லாம் ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுகாம இருக்கவே மாட்டாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு அந்த நம்பிக்கை இல்லாம போனதுனால அந்த தொழுகிற பழக்கத்தை விட்டுட்டான். இப்ப இருக்கிற செல்லுக்கு திடீர்னு ஒரு போலீஸ்கார வரான். கையில சங்கிலி எடுத்து அப்படியே நம்ம ஹீரோவோட கழுத்தை போட்டு இறுக்கி தர தர தரன்னு எங்கேயும் இழுத்துட்டு போறான். அப்படி இழுத்துட்டு போனவன் அவனோட ரூமுக்குள்ள தூக்கி போட்டு மேல ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பியில அந்த சங்கிலியை தூக்கி போட்டு நம்ம ஹீரோவை தூக்குல தொங்க விட்டு சாகடிக்க பாக்குறான். இரண்டான் பார்த்தா அந்த போலீஸ்காரனோட உடம்புக்குள்ள ஸ்டார்டிங் சீல ஒரு சாத்தான பார்த்தோம் இல்லையா, அந்த சாத்தான் இருக்கு. அது இந்த பையகிட்ட நான் உன்கிட்ட அப்பவே படிச்சு படிச்சு சொன்னல என்னோட விஷயத்துல குறுக்க வராத வராதன்னு, இப்ப நீயும் உன்னோட புள்ள மாதிரியே சாக போற பாருடான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சங்கிலியை இறுக்கி பிடிக்க கரெக்டா அந்த இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு போலீஸும் வந்துரும். பட் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவோட உயிர் போயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு பார்த்தா அவன் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு வறண்டு போன பாலைவனத்துல இருக்கான். அவனை சுத்தி எந்த மனுஷங்களும் இல்ல. ஆனா நம்ம ஹீரோவோட காதுக்கு மட்டும் மசூதியில ஒரு பிரேயர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிரேயர் பண்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கவும் திடீர்னு அந்த பாலைவனத்துல உள்ள மண்ணெல்லாம் விலகுது. அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு மண்டிட்டு அப்படியே அல்லாஹ் நோக்கி தொழுகணும் அப்படிங்கிற விஷயம் தோணவும் அப்படியே தொழுக ஆரம்பிக்கிறான். அப்ப அல்லாஹ் நம்ம ஹீரோ கிட்ட நீ செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதனால உன்னை மன்னிச்சு உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு போன நம்ம ஹீரோட உயிரை மறுபடியும் அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் படக்குன்னு கண்ணு முடிச்சு பார்த்தா இவ ஒரு மார்ச்சூரியில இருக்கிறாங்க. அவனுக்கு தான் எப்படி இந்த மார்ச்சூரிக்கு வந்தோம் அப்படிங்கிற விஷயம் கூட புரியல, பைத்தியக்கார மாதிரி கத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணோம் அப்படின்னா சில வருஷங்கள் கழிச்சு நம்ம ஹீரோவோட தண்டல காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் அவனோட சின்ன வயசுல வாழ்ந்துட்டு இருந்த அவனோட பழைய கிராமத்துக்கு போறான். அப்படி போயிட்டு இருக்கிற அதே பஸ்ல ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுதுட்டு இருக்கும். அதை நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துட்டு அப்படியே பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த குழந்தைக்கு பக்கத்திலேயே ஒரு கிளவி போய் உட்கார்ந்துருக்குது போல. அந்த பேயை பார்த்துதான் குழந்தை அழுகுது. இந்த சக்தி நம்ம ஹீரோக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. மேபி நம்ம ஹீரோ செத்து பொழைச்சு மறுபடியும் உயிரோட வந்திருக்கிறா இல்லையா, அதனாலயோ என்னமோ தெரியல இப்ப நம்ம ஹீரோக்கு இந்த பேய்களை பாக்குற சக்தி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட கிராமத்துக்கு அப்படியே மலை மேல ஏறி நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப அங்க ஒரு குடிசை வீடு இருக்கும். அந்த குடிசை வீட்டுல இருந்து ஒரு லேடி பயங்கரமா கதற மாதிரியான சத்தம் கேக்குது. அதை பார்த்த ஹீரோ உள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக பிரேயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையை தூக்குறான். பட்டதுக்கு அப்புறம் என்ன தோணுச்சு என்னமோ தெரியல அவன் அந்த இடத்த விட்டு சைலண்டா கிளம்பி போயிடுறான். அப்ப அந்த பயல கிராஸ் பண்ணி ஒரு 4-5 பொண்ணுங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை தெரிஞ்ச மாதிரி அவனை திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்கா. அப்படி பாக்குற அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குடிசை வீட்டுக்குள்ளதான் போறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குது போல. அதனால அங்க நிறைய லேடிஸ் உட்காந்துக்கிட்டு அந்த பேயை ஓட்டுறதுக்கான மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச வருஷமாவே அவங்களோட கிராமத்துல சுத்தமா விவசாயமே கிடையாது, பயிரெல்லாம் கருகி போயிடுது, மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வறுமையில இருக்காங்க. அப்ப திடீர்னு இந்த வீட்டுல இருக்கிற அந்த பேய் பிடிச்ச பொண்ணு பாத்தீங்கன்னா வயலண்டா கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணை எப்படியாவது கட்டுப்படுத்தலாமே ட்ரை பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு அதுக்கும் அடங்காம அவளோட தலையை அவளே அங்குள்ள கட்டையில அடி அடி நடிச்சு சம்பவ இடத்துல அவளோட உயிரை விட்டுறா. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சோளக்காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டை நோக்கி போயிட்டு இருப்பான். அப்ப அங்குள்ள கருத்துக்கள் எல்லாமே கருகி போய் கிடக்கும். அது மட்டும் இல்ல அங்க ஒரு பானை இருக்கும். அந்த பானையில தண்ணியை குடிக்கலாமே பார்த்தா கூட அந்த தண்ணி கூட அழுக்கு தண்ணியா தான் வருது. அப்ப அங்குள்ள வீட்டுக்கு பக்கத்துல நிறைய பசங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பசங்களை ஒருத்தர் நம்ம ஹீரோ பார்த்து, யோ யாரியா நீ, எங்க கிராமத்துக்குள்ள நீ எதுக்கியா வந்தேன்னு கேட்டா வீட்டுக்குள்ள இருந்து ஜாவர் அப்படிங்கிற பைய ஒருத்தன் வெளியில வரான். இவ யாருனா நம்ம ஹீரோ அந்த கிராமத்துல இருந்தப்போ அவனோட பழைய ஃப்ரெண்டு. அது மட்டும் கிடையாது இவனும் பேய ஓட்டுறவன் தான். இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்ததுனால அந்த ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான். அப்படியே வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறான்.
அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு வயசான ஒரு படுத்து கிடப்பாரு. அவர் யாருன்னா நம்ம ஹீரோவுக்கும் இந்த ஜாஃபருக்கும் எல்லா மந்திர வித்தைகளையும் கத்து கொடுத்த குரு. அவரை பார்த்த ஹீரோவும் நம்ம குருவுக்கு என்னாச்சு, அதே மாதிரி இந்த கிராமமும் விசித்திரமா இருக்கே, நான் அந்த கிராமத்துல இருந்தப்போ இந்த கிராமம் செழிப்பா இருந்துச்சு, இப்ப இந்த கிராமத்துக்கு என்னாச்சுன்னு கேட்டா, அதை ஏண்டா கேக்குற, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஆலிஃப் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்பல இருந்துதான் நம்ம குருவுக்கு உட முடியாம போச்சு, பட் கல்லு மாதிரி இருந்த மனுஷன் இப்படி திடீர்னு எப்படி படுக்க படுக்கையானாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்ல. அண்டவர் இப்படி படுக்க படுக்கை ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த கிராமத்துல வறட்சியும் அமானுஷமும் அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஜாஃபரோட அசிஸ்டன்ட் வரான், வந்துட்டு அந்த பேய் பிடிச்ச பொண்ணு செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜாஃபரும் சோகமா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட புருஷன் ஆல்ரெடி செத்துட்டாரு, அதே மாதிரி இவளுக்கு 2 பசங்க, ஒருத்தி மூத்தவ பொண்ணு, இன்னொருத்தன் பையன். ஆனா பாவங்க பையனால நடக்க முடியாது, எப்பவுமே வீல் சேர்ல தான் உட்காந்துருப்பான். அண்ட் இன்னொன்னு, இந்த பையனுக்கு நம்ம ஹீரோயின் மேல எவ்வளவுதான் பாசம் இருந்தாலும் அவனோட அப்பாவை அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவரை ரொம்ப மிஸ் பண்ணவும், சரிமா நான் சாப்பிட்டுட்டேன், இப்ப நான் அப்பா கூட விளையாட போறேன்னு சொல்லிட்டு நேரம் அவனோட ரூமுக்கு போயிடுறான். அப்படி போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த பையன் தனியா பேசுற மாதிரியான சத்தம் நம்ம ஹீரோயினோட காது கேட்கவும், இவளும் போயிட்டு அந்த பையனோட ரூம் பக்கமா எட்டி பார்த்தா அவன் ஒரு பீரோக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு யார் கூட பேசிட்டு இருக்கான். அதுலயும், அப்பா உங்க கூட யாருப்பா புதுசா வந்திருக்குது, இவங்களை நான் முன்னப்பட்ட பார்த்ததே இல்லையன்னு பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் அந்த பையனை கூப்பிட்டு யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்டா, என்னமா அப்படி கேக்குற, நான் அப்பா கூட தான் பேசிட்டு இருந்தேன்னு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்கிறான். அப்ப கரெக்டா வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க, யாரான்னு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பொண்ணு தான் வந்திருக்கா. அவளை பார்த்து ஹீரோயினும் கடுப்பாயிட்டு, ஹே டைம் என்னடி ஆகுது, ஊர் வேற கெட்டு போய் கிடக்குது, பேபி சஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்குது, நீ பாட்டுக்கு உன்னோட இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டுறப்போ, அந்த பொண்ணு பாத்தினா என்னமா பே பிசாசுன்னு உளறிட்டு இருக்கிற, என்னோட ஃப்ரெண்ட் இன்னைக்கு செத்து போனாலே, அதாங்க ஸ்டார்டிங் சீல பார்த்தோம்ல பே பிடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்தாலே அவ சரியா இருப்பா, ஆனா நீங்க அப்படி கூட்டிட்டு போகாதனாலதான் அந்த பொண்ணு செத்துட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாவ, ஏன்னா இவளுக்கு இந்த பே பிசாசு மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. அப்ப உங்க சண்டை போடுற சத்தம் கேட்டு அந்த தம்பிக்காரன் பாத்தீங்க வெளியில வந்துட்டு, என்னக்கா சத்தம் கேட்டா, சச்சா ஒண்ணும் இல்லடா, நானும் அம்மாவும் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம், நீ உள்ள போயிட்டு விளையாடுன்னு அந்த பயல உள்ள அமிச்சு விட்டு மறுபடியும் உங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப உள்ள இருக்கிற அந்த தம்பிக்காரனுக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் அவனோட அப்பா பேசுற மாதிரியான சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்ல, இவனோட வீல் சேர் தானாவே அந்த பீரோ கிட்டையும் நகர்ந்து போயிட்டு இருக்கு. இப்ப அந்த பக்கம் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த அந்த அக்கா கறி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில பேசிட்டு இருக்கா, அதாவது இவளோட அப்பா செத்ததுக்கும் தன்னோட தம்பிக்கு கால் முடியாம போனதுக்கும் தான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி. பட் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது படம் போக போதான் தெரியும். அப்ப திடீர்னு ரூமுக்குள்ள இருந்து இந்த தம்பிக்காரன் கத்திர சத்தம் கேட்கவும் இவங்களும் அடிச்சு புடிச்சு ஓடி போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த பைய பீரோக்குள்ள தலையை விட்டபடி படுத்து கிடப்பான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. இவங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க, ஆனா காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அந்த குட்டி பையன் கண்ணையை திறக்கல. அப்ப ஹீரோயினும் பையனுக்கு பசிக்குமேனு சொல்லிட்டு இவங்க சாப்பாடை கொண்டுட்டு வர அந்த அக்கா கறியும் பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. அப்படி போனப்போ அந்த டோரை இழுத்து சாத்திருப்பான். அந்த டோர் சாத்துன சத்தத்தை கேட்டு இந்த குட்டி பையன் படான்னு கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சுட்டு என்னோட ரூம்ல இருந்து அந்த பீரோ எங்கமான தான் முத வார்த்தையா கேக்குறான். அப்ப ஹீரோயினும் அது ஒண்ணு இல்லப்பா, அந்த ரூமுக்கு அந்த பீரோ இடைஞ்சலா இருச்சு, அதனால தூக்கிட்டு போய் நான் ஸ்டோர் ரூம்ல போட்டுட்டேங்கிறா. இப்படி இவ சொன்னதுமே அந்த பையனுக்கு சம கோவம் வந்துருது. வெளியில போற நம்ம ஹீரோயினே எப்படி வச்ச கண்ணு வாங்காம முறைச்சு பாக்குறான் பாருங்க. இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பிரே பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன சுத்தியும் நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கும். கடவுள் தங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படிங்கிற விஷயத்த இவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டுல இருந்து
பார்த்தா பொய்யால மறுபடியும் இந்த தம்பிக்கார அந்த பீரோ குளத்தலையை விட்டு அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹிரினோ, டே யாரு கூட பேசுற, உன்னோட அப்பா எப்போ செத்துட்டாருன்னு சொல்லவும் அந்த பயலுக்கு ஜம காண்டாயிடுது. அதனால என்ன பண்றான், என் அப்பாவை பத்தி என்னடி சொன்னன்னு சொல்லி கையில ஒரு கத்திரிக்குள்ள எடுத்து அவங்க அம்மாவே போட்டுதல பாக்குறான். ஏன்னா அவனோட உடம்புக்குள்ள இப்ப ஒரு சாத்தான் இருக்கு. அப்ப நம்ம ஹிரினோ அந்த பையன்கிட்ட, டே நான் அம்மாடா என்னை விட்டுறா விட்டுறான்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. ஆனாலும் அந்த பய விடாம நம்ம ஹிரினோட தோள்பட்டையில பாத்தீங்கன்னா கத்திரிக்குள்ள இறக்கப்படுவான். அப்ப ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயினும் அந்த பையகிட்ட இருந்து தப்பிச்சு அப்படியே ஸ்டோர் ரூமை விட்டு வெளியில வந்துடுறா. வந்துட்டு டோரை சாத்தி லாக் போட்டுட்டு அவளோட பொண்ணுகிட்ட எக்காரணத்தை கொட்டு இந்த டோரை ஓபன் பண்ணிடாத, நான் அதோ உடனே வந்துறேன்னு சொல்லிட்டு ஜாஃபர் பாக்குறதுக்காக நேரம் அந்த பையலோட வீட்டுக்கு போறா. பட் அந்த ஜாஃபர் பைய வீட்டுல இல்ல போல நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கிறான். அவன் இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட, ஜாஃபர் நாளைக்கு வந்துருவான், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இப்ப வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா ஹீரோயின் கேட்க மாட்டான். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, இப்படியே விட்டா கண்டிப்பா என்னோட புள்ள செத்துருவான், அதனால பிளீஸ் நீங்களாவது வந்து என்னோட புள்ளைய காப்பாத்துங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சவோ நம்ம ஹீரோவும் மனசு மாதிரி அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அந்த பையலோட வீட்டுக்கு போறான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த ஸ்டோர் ரூமுக்கு வெளியில உட்காந்துருக்கிற அந்த அக்கா கிட்ட பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்காரன் பேசிக்கிட்டே இருக்கான். இது மாதிரி அக்கா எனக்கு உள்ள ரொம்ப பயமா இருக்குக்கா, பிளீஸ் அந்த பூட்டை உடச்சு என்ன காப்பாத்துக்கா காப்பாத்துக்கான்னு கெஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவளும் அந்த பூட்டை எவ்வளவு உடைக்க ட்ரை பண்றா முடியல. அப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட, அக்கா உனக்கு என் மேல பாசமே கிடையாது, அப்பா செத்ததுக்கும் நீ தான் காரணம், நான் இப்படி மொடமா போனதுக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அவளோட குற்ற உணர்ச்சியை நோண்ற மாதிரி பேசவும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அண்ணன் அந்த கோவத்திலேயே பூட்டை உடைச்சிட்டு வந்த ரூமுக்குள்ள போயிட்டு பார்த்தா
தம்பிகாரனை காணும். அந்த பையன் பீரோக்குள்ள உட்காந்துகிட்டு இந்த அக்கா ஹரியை அந்த பீரோக்குள்ள வா வான்னு கூப்பிட்டு இருக்கான். அப்ப அவளும் தயங்கி தயங்கி நிக்க திடீர்னு அந்த குட்டி பையன் அந்த அக்கா ஹரிய இன்னொரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுறான். அப்பதாங்க ஒரு பிளாஷ்பேக், அதாவது இந்த அக்கா ஹரிக்கு அவளோட ஃபேமிலியை பத்தின சுத்தமா பிடிக்காது, பட் அந்த ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு இந்த அக்கா ஹரிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு நாள் இந்த பொண்ணோட பர்த்டேக்காக இவளோட அப்பா அம்மா தம்பி இவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாத்துருப்பாங்க. பட் ரொம்ப நேரம் ஆகியும் இந்த பொண்ணு வராம இருக்கவும் அவளை பிக்கப் பண்றதுக்காக அப்பாவும் தம்பிகாரனும் போயிருப்பாங்க. அப்படி போனப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்லயே அப்பாவும் இறந்து போயிருப்பாரு, இந்த தம்பிகாரனுக்கும் கால் முடியாம போயிருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் அந்த சாத்தான் தான் ஞாபகப்படுத்தி இந்த பொண்ணை குழப்ப பாக்குது. அந்த விஷயம் தெரியாத இந்த பொண்ணும் ஓடி போய் ஃபேமிலியை கட்டி பிடிச்சி அவளுக்காக வாங்கின கேக்க கட் பண்றா. உன்னே சொன்னா அவ கேக்க கட் பண்ணலாங்க, அவளோட கையா அவளே அறுத்துக்கிட்டு இருக்கா. அவளா இருக்கல, அந்த குட்டி பையனோட ரூபத்துல உட்கார்ந்து இருக்கிற சாத்தான் தான் அந்த பொண்ணு அவளோட கையை அறுக்க வைக்குது. அப்ப ஹிரினும் கரெக்டா அந்த இடத்துக்கு வர பீரோ ஓபன் பண்ணி பார்த்தா பக்கத்திலே அந்த பையன் பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். அண்ட் அவங்களோட பொண்ணும் கையை அறுத்துக்கிட்டு உயிருக்காக போராடிக்கிட்டு இருப்பா. அப்ப ஹிரோ அதை பார்த்துட்டு முதல்ல அந்த தம்பிகாரனோட தலையில கையை வச்சு சில மந்திர வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்ல ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே அந்த பையன் மயக்கம் போட்டு புத்தனு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த அக்கா ஹரி கையில இருக்கிற அந்த கத்தியையும் நைசா வாங்கிட்டு அவளோட உயிரையும் காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் சரி வந்த வேலை முடிஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பலாமேன்னு பார்த்தா மயங்கி போய் கடந்த அந்த தம்பிகார மறுபடியும் பேயா எழுந்திருச்சு அப்படியே அந்த பீரோ விட்டு வெளியில வராங்க. அது மட்டும் இல்ல, அந்த பையனால நடக்க முடியாது இல்லையா, ஆனா இப்ப அந்த பையன் எழுந்து கையில கத்தி எடுத்து நம்ம ஹீரோ கூட ஒரு ஃபைட்டு போடுவான் பாருங்க. உன்னையே சொன்ன அந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான், பாக்குற நமக்கே பதட்டத்தை கொடுக்கற அளவுக்கு இந்த ஃபைட்டு செமையா இருக்கும். அந்த சண்டையோட முடிவுல நம்ம ஹீரோ அந்த பையனோட தலையில கையை வச்சு தொடர்ந்து அல்லாவை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்க அந்த பையனோட உடம்புல இருக்கிற அந்த சாத்தான் பத்தினா இப்போதைக்கு அந்த பையனோட உடம்ப விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவனோட கையில இருக்கிற தீப்பம் தான் அணைஞ்சு போயிடுது. அண்ட் ஸ்டார்டிங் சீல அவனோட பையனோட உடம்புல ஒரு சாத்தான் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த சாத்தானும் ஒரு நாயோட ரூபத்துல வந்து நம்ம ஹீரோ பயமுறுத்த அந்த பயலும் தடுமாறி பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்துல போயிட்டு விழுந்துருவான். ஆனா பயப்படாதீங்க, நம்ம பையனும் சாகலங்க, உயிரோட தான் இருக்கிறான். இப்ப கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட வீட்டை காமிச்சா நம்ம ஹீரோயின் பைப்ல வர தண்ணியை பிடிச்சு முகத்தை கழுவிட்டு இருப்பா. ஆனா அப்படி கழுவுனதுக்கு அப்புறமா தான் நோட்டீஸ் பண்றா அங்க வர்றது தண்ணி இல்லங்க, மனுஷனோட ரத்தம். அதை பார்த்து இவ கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்க திடீர்னு இந்த தம்பிகனோட உடம்பை பத்தினா பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் திடீர்னு எந்திரிச்சு இந்த அம்மா கரையும் தங்கச்சி கரையும் விரட்ட ஆரம்பிக்க அவங்களும் ஐயோ வாராண்டேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து டோரை லாக் பண்ணிடுவாங்க. அப்ப கரெக்டா அவங்க வீட்டுக்கு வெளியில இந்த ஜாஃபரும் வந்து நிக்கிறான். அப்படி நின்னவன் இந்த குட்டி பையனை அவனோட வண்டியில தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறப்போ ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். அவன் இந்த ஜாஃபர் கிட்ட டே நான் சொல்றதை கேளு, இந்த குட்டி பையனோட உடம்புல உள்ள சாத்தான் சாதாரண சாத்தானே கிடையாது, அந்த சாத்தான் தான் என்னையும் கொள்ள பார்த்துச்சு என்னோட புள்ளையோட உயிரையும் எடுத்துச்சு, கண்டிப்பா இந்த பையனோட எதுக்காகும் கால் முடியாம போன விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லி வருத்தப்படுறா. இப்ப கட் பண்ணா ஸ்டார்டிங் சீல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சி செத்து போயிருப்பா இல்லையா, அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல உள்ள பள்ளத்தாக்கு கிட்ட நிப்பாங்க. அப்பதுல அந்த புருஷங்கார நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவனை ஜாஃபரோட ஆள் நினைச்சுக்கிட்டு இவன் கூட சண்டைக்கு வரான். அப்படி சண்டை போறப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது, இந்த ஜாஃபர் பையன் என்ன பண்றா அப்படின்னா ஊருக்குள்ள நிறைய பேத்துக்கு பேய் பிடிச்சிருக்குது இல்லையா, அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பேய ஓட்டிட்டு அதுக்கான காசையோ அதுக்கு மாறா நிலத்தையோ எழுதி வாங்கிப்பானா. பட் இந்த கிராமத்திலே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களோட வீட்லயும் பேய் பிடிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட காசு இல்லாத காரணத்தினால இந்த பை போயிட்டு பேயெல்லாம் ஓட்ட மாட்டானா, அப்படி பேய் ஓட்டாம போனதுனாலதான் இவங்களோட பொண்ணு அந்த பேயினால செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வரப்போ அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள பள்ளத்தாக்கிலே குதிச்சிருவாங்க. அவ்வளவுதான், பொண்ணு போன சோகத்துல அந்த அம்மா கீழே குதிச்சு உசிரே விட்டுருச்சு. இப்ப இந்த ஜாஃபர் பையல பத்தின எல்லா உண்மையும் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததுனால செம காண்டாயிட்டு நேரம் அந்த பயல பாக்குறதுக்காக போறப்போ அந்த பையன் அந்த குட்டி பயலுக்கு பேய் ஓட்டிட்டேன்னு சொல்லி அந்த பயல வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வரான். இப்ப நம்ம ஹீரோக்கும் இந்த ஜாஃபருக்கும் பேய் ஓட்டுற எல்லா வித்தையும் கத்து கொடுத்த அந்த குரு எதுக்காக அந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்திருப்பாரு அப்படின்னா அந்த வித்தை இந்த பயலுக்கு கத்துக்கிட்டு நாலு பேத்துக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கறதுக்காக தான் அந்த வித்தையெல்லாம் கத்து கொடுத்திருப்பாரு. பட் அந்த ஜாஃபர் பைய காசுக்காக தப்பான விதத்துல அந்த கலையை பயன்படுத்தவும் நம்ம ஹீரோ அந்த பையன் கிட்ட ஏன்டா அப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போனா அந்த ஜாஃபர் பைய ஹீரோ அந்த ஊர்ல இருந்தானா கண்டிப்பா நம்மளால சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஆட்கள்கிட்ட சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு விரட்டுறான். இப்ப கட் பண்ணா நைட் அப்படியே நம்ம ஹீரோனோட வீட்டை காமிச்சா அந்த குட்டி பையனோட உடம்பை விட்டு அந்த சாத்தான் கம்ப்ளீட்டா போயிடுச்சு போல. அதனால அந்த பையன் சந்தோஷமா அக்கா கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வீட்டுல உள்ள கரண்ட் கட் ஆயிடுது. ஆக்சுவலி இந்த கிராமத்துக்கே கரண்ட் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஜெனரேட்டர் மட்டும் தான். அதனால ஆஃப் ஆன ஜெனரேட்டரை மறுபடியும் ஆன் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் மட்டும் மறுபடியும் அந்த ஸ்டோர் ரூமுக்கு போறா.
போயிட்டு அங்குள்ள ஜெனரேட்டர் செக் பண்ணி பார்த்தா அதுல சுத்தமா டீசல் இல்ல. சரி, அந்த டீசல் கேனை நம்ம தானே எங்கேயோ வச்சோம்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல அந்த கேனை தேடுறப்போ திடீர்னு இவ கையில கொண்டு வந்த அந்த நெருப்பு அணையுது. அப்படி அணைஞ்ச நெருப்ப மறுபடியும் பத்த வைக்கிறா. அப்ப ஆப்போசிட்ல தான் அந்த அமானுஷமான பீரோ இருக்கும். அந்த பீரோ பார்த்தவ ஐயோ நமக்கு இதுக்குடா ஒம்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சைலண்டா கிளம்புறப்போ அந்த அமானுஷமான பீரோல உள்ள அந்த கதவு தானா துறக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. அப்ப திடீர்னு நாயோட ரூபத்துல உள்ள அந்த சாத்தான் பத்தி நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணி அப்படியே அவளோட உடம்புக்குள்ள போயிடுது. இதுக்கு அப்புறமா தாங்க ஆட்டமே ஆரம்பம். இப்ப வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற இந்த அக்கா கரை பத்தி என்னடா போன அம்மாவை காணுமேனு சொல்லிட்டு தம்பிக்காரனை தனியா விட்டுட்டு வீட்டுக்குள்ள அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கா. பட் எங்க தேடியுமே அம்மாவை காணும். அப்ப ஹீரோனோட ரூபத்துல உள்ள அந்த சாத்தான் இந்த அக்கா கரையை பார்த்து சீக்கிரமா போ, அந்த ஜாஃபர் பயல இந்த இடத்துக்கு கூட்டிடுவான்னு சொல்லவும் அவளும் எந்த கேள்வியும் கேட்காம அந்த பயல கூப்பிடறதுக்காக வீட்டை விட்டு வெளியில போறா. அப்ப உள்ள இருக்கிற தம்பிக்காரனும் ஏன் எங்கடி போற, என்ன தனியா விட்டு போகாதா போகாதன்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். பட் அதையும் கேட்காம அந்த அக்கா கறி வெளியில போயிடுறா. இப்ப கட் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசி அவனோட குரு கிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த மனுஷன் நம்ம ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடவும் நம்ம ஹீரோ என்னன்னு கேட்கலாம்னு பாக்குறப்போ அதுக்குள்ளேயே அந்த ஜாஃபரோட ஆட்கள் பத்தி தான் நீ பேசுறது போதும், வெளியில வா முதல்ல கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த பயல கூட்டிட்டு போறப்போ நம்ம ஹீரோக்கு இவனுங்க தான் நம்ம குருவை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த ஜாஃபரோட ஆட்களோட பயங்கரமா ஃபைட் பண்றான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பாக்குறதுக்கு இந்த ஃபைட் எல்லாம் செமையாவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பயல்களை அடிச்சு போட்டு அந்த ஜாஃபர் பயல தேடி ஒரு வீட்டுக்குள்ள போறப்போ இந்த ஜாஃபர் பைய தீய சக்திகளை நோக்கி பிரார்த்தனை பண்ற மாதிரியான சத்தம் அவனு கேக்கும். அந்த சத்தத்தை கேட்டு இவன் ஒரு குகை மாதிரியான ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கான். அப்படி போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த ஜாஃபர் பைய தீய சக்திகளுக்காக வேலை செய்யறவன் போலங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ அந்த பைய கூட பயங்கரமா ஃபைட் பண்றான். அப்ப அந்த ஜாஃபர் பயலும் நம்ம ஹீரோட குரு கிட்ட தானே பயிற்சி எடுத்திருப்பான். அதனால அவனுமே சூப்பராவே ஃபைட் பண்றான். அந்த சண்டையோட முடிவுல அந்த பைய நம்ம ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டு ஒழுங்கா அந்த ரத்தத்தை குடிச்சு என்னோட டீம்ல நீயும் சேர்ந்துக்கோ, அப்படி சேர்ந்தா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் சொல்லவும் நம்ம ஹீரோ போடா நீயும் உன்னோட காசு சொல்லிட்டு அதை கீழே தள்ளி விடுவான். அப்ப அந்த ஜாஃபர் பைய சம காண்டாயிட்டு கையில நல்லா ஒரு பெரிய கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை சரமறியா கிளிக்க ஆரம்பிக்கிறான். பட் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த ஜாஃபர் ஜெயிச்சா இல்லையா, ரெண்டாவது ரவுண்ட்ல நம்ம ஹீரோ அந்த பயலோட கழுத்தை திருகி அந்த பயலோட சோலையை முடிச்சு இந்த ரவுண்ட்ல இவன் ஜெயிச்சிட்டான். இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துக்கு இந்த அக்காகாரி வருவா. அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லவும் நம்ம ஹீரோவும் அவசர அவசரமா அந்த குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக ஓடி வரான். அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின பாருங்க, அப்படியே இந்த தம்பிகானோட அந்த வீல் சேர் இருக்கு இல்லையா, அத டீசல ஊத்தி மொத்தமா கொளுத்து விட்டுட்டு அந்த குட்டி பையனையும் குழி தோண்டி உயிரோட புதைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். வந்துட்டு அடி பாவி, அந்த குட்டி பையனை என்ன பண்ணன்னு கேட்டா அவன் தரையை தொட்டு காமிச்சு அவனை உயிரோட புதைச்சிட்டேன்னு சொல்றா. அப்ப ஹீரோவும் செம்ம டென்ஷன் ஆயிட்டு அவனோட மந்திர வார்த்தைகளை சொல்லி நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சாத்தானை எவ்வளவு கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி பாக்குறான். பட் அந்த பேய் இவன் சொல்ற அந்த மந்திரத்துக்கு எல்லாம் ஒத்துழைக்காம நம்ம ஹீரோவோட உணர்வுகளை தூண்டி அவனை டைவர்ட் பண்ண பாக்குது. அது மட்டும் இல்ல, ஜாக்கி ஜான் மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் தாவிக்கிட்டு இருக்குது. அந்த கேப்ல இந்த அக்கா கறி புதைச்ச அந்த தம்பிகாரனை காப்பாத்தலமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ அடி வாங்கறத பாத்துட்டு அவளோட அம்மாவை நோக்கி அப்படியே ஒரு மம்மட்டியை தூக்கிட்டு வந்தா அவ சும்மா ஒரே ஒரு கத்துதான் கத்துவா. கத்துற கத்துக்கு இந்த அக்கா கறி பறந்து போய் வளரா. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த சாத்தானோட தலையில கைய வச்சு சில மந்திர வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்க அப்படியே ரெண்டு பேரும் அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கடைசியா நம்ம ஹீரோனோட உடம்ப விட்டு அந்த சாத்தானும் போயிடும். அப்படி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனும் தன்னோட மக எங்க மக எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறா. அப்ப அவனை புதைச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியவும் நம்ம ஹீரோவும் போயிட்டு அவசர அவசரமா அந்த குழிய நோண்டி பாப்பான். அப்ப திடீர்னு அந்த குழிக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவோட பையன் எழுந்து வெளியில வருவான். ஹீரோக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, என்னடா செத்து போன நம்ம புள்ள மறுபடியும் உயிரோட வந்து நிக்கிறான்னு அந்த பையனுக்கு ஒண்ணும் புரியல. ஆனாலும் பெத்த பாசம் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் காமன் தானே. சோ நம்ம ஹீரோவும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே அந்த பையனை கட்டிப்பிடிக்கிறான். பட் அப்படி கட்டி பிடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஹீரோ மந்திர வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்க மறுபடியும் இந்த குட்டி பையனோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சாத்தான் பாத்தீங்கன்னா வெளியில வருது. வந்துட்டு என்ன ஆனாலும் சரி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உன்னையும் உன்னை சார்ந்தவங்களையும் நான் அழிக்காம விட மாட்டேன், கண்டிப்பா ஒரு நாள் உனக்காக நான் திரும்பி வருவேன் சொல்லவும் சரி அப்பவா இப்ப கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மந்திர வார்த்தையை சொல்ல அந்த குட்டி பையனோட உடம்புக்குள்ள இருந்த சாத்தான் பத்தின வெளியில போயிடுது. நம்ம ஹீரோனோட பையனுக்கும் எதுவாகல, அந்த பையனும் உயிர் பொழைச்சிட்டான். அண்ட் இப்ப இந்த ஜாஃபர் பையனும் செத்துட்டான். ஏன்னா அவனாலதான ஊருக்குள்ள நிறைய சாத்தான்கள் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அவனும் போயிட்டான். அவன் கூடவே இந்த சாத்தான்களும் போயிட்டதுனால மறுபடியும் இந்த கிராமம் பத்தினா செழிப்பா மாற ஆரம்பிக்குது. அண்ட் இந்த கிராம மக்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, படுக்க படுக்கையா இருந்த நம்ம ஹீரோட குருவும் பத்தினா இப்ப கண்ணு முடிச்சிட்டாரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட நீ இந்த ஊருக்கு வந்ததுக்கான காரணம் முடிஞ்சு போயிடுச்சு, இன்னும் அல்ல அவனுக்காக நிறைய வேலை வச்சிருக்காரு, போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டுவான்னு நம்ம ஹீரோ அந்த கிராமத்தை விட்டு அவரை அனுப்பி வைக்க அப்படியே நம்ம ஹீரோவும் வண்டி எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியில போறப்போ அப்படியே திரும்பி பார்த்தா அந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் நம்ம ஹீரோனோட ஃபேமிலியும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அவ்வளவுதாங்க, அடுத்த டாஸ்கை நோக்கி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டு இருக்க இப்படியே இந்த படத்தோட கதை முடியுது. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.